அஞ்சில் நாலா சம மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மூணு எனில் ஏழு லெசன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெசன் ஆர் ஈக்குவல் டு பதிமூணு என காட்டுக. தீர்வு இப்போ கொடுக்கப்பட்டது என்ன, நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மூணு ரைட்டா. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் இசட் டூ லெஸ்தன் ஆர் சாரி ப்ளஸ் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ. இது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்டதுலேருந்து இசட் ஒன் ஈக்குவல் டு இசட்டு மற்றும் இசட் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ என்க இருந்தாங்களா. இப்போ அதில் அப்ளை பண்ணி பார்ப்போம், மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக இசட் ஒன்னுக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் இசட்டு மைனஸு மாடுலஸ் ஆஃப் இசட் டூக்கு பதிலாக மாடுலஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன்று நம்மளுக்கு என்னது இசட்டு ப்ளஸ்ஸு சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து இசட் ஒன்று வந்து இசட்டு அதுக்கு இசட்டு வந்து ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ. அப்போ இது ரெண்டு மட்டும் வெளியிடுங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா மூணு. அப்போ மூணு மைனஸ் இதுக்கு எடுத்தோம்னா ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மைனஸ் எட்டு ஸ்கொயர் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எட்டு இது அப்படியே வச்சுருக்குறோம். அதுக்கடுத்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நம்மளுக்கு மூணுன்னு கொடுக்கப்பட்டது ப்ளஸ்ஸு இதுக்கடுத்தோம்னா மட்டோட மதிப்பு ஆறு ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மைனஸ் எட்டு ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, மூணு மைனஸ் ஆறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆறு முப்பத்தி ஆறு எட்டு எட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு எட்டு எட்டு அறுபத்தி நாலு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ்ஸு சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மூணு ப்ளஸ்ஸு இது எடுத்தோம்னா ரூட் ஆஃப் இதோட மதிப்பு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ப்ளஸ் எட்டு எட்டு அறுபத்தி நாலு. அப்புறம் என்ன கிடைக்கும், மூணு மைனஸ் ரூட் ஆஃப் நூறு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் ரூட் ஆஃப் நூறு. அப்போ ரூட் நூறு மதிப்பு நம்மளுக்கு பத்துன்னு தெரியும். அப்போ மூணு மைனஸ் பத்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மூணு ப்ளஸ் பத்து. அப்போ மூணுலேருந்து சார் மூணு மைனஸ் பத்து பெரிய நேது. அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஏழு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு பதிமூணு. இப்போ மாடுலஸுக்குள்ள மைனஸ்லாம் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான். இதோட மட்டும் வெளியேற்றாலும் மைனஸ் ஏழு ஸ்கொயர் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ தட் ஃபோர் ஏழு ஏழு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ்ஸு சிக்ஸ் மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு பதிமூணு தட் ஃபோர் இதை நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது என்ன காட்டுக. அதான் கொடுத்துருங்க, ஏழு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் மாடுலஸ் ஆஃப் இசட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் எட்டு ஐ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் பதிமூணு என நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது அஞ்சாவது சம் பார்க்க போகிறோம். அஞ்சாவது சம்முக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன்று எனில் ரெண்டு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு நாலு என காட்டுக. இப்போ இதே போல் இங்கே ரெண்டு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் கொடுத்துருக்கேன். இதுக்கு சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தீர்வு அப்போ கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ ஹோல் மாடுலஸ் இப் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் டூ. அப்போ நம்மளுக்கு இசட் ஒன் எடுத்தேன்னு தெரியுங்களா. அப்போ இசட் ஒன் ஈக்குவல் டு இசட் ஒன் நமக்கு எந்த அடித்து கொடுத்துறாங்க இசட் ஸ்கொயர் மற்றும் இசட் டூ ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்ல இருந்தாலும் ப்ளஸ்னு அப்படியே எடுத்துகிறோம் இங்கே மைனஸ் இருக்குல்லையே. அப்போ நம்ம மைனஸ் த்ரீயும் சேர்த்து எடுக்கிறேன். அப்போது இது அப்ளை பண்ணலாங்களா. அப்போ இந்த பண்பில் போடுங்க பார்ப்போம், இசட் ஒன்றுக்கு பதிலாக இசட் ஸ்கொயர் போடுறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் எடுத்து மைனஸ் மூணு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஒன் எடுத்து இசட் ஸ்கொயர் இசட் ஒன் எடுத்து மைனஸ் த்ரீ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு இசட் ஒன்று நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர்
இசட் டூன்றது நம்மளுக்கு மைனஸ் த்ரீ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ. அப்போ என்ன கேட்டிங்க பாருங்க, அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் இசட் ஸ்கொயர். அப்போ இசட் ஸ்கொயரோட மதிப்பு இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு ஒன்று. அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மூணாயிரமா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் இசட் நம்மளுக்கு என்னது ஒன்று ஸ்கொயர். அப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் மூணு சாரி இங்கே மாடுலஸ் ஆஃப் இசட் டூ தானே. அப்போ இசட் டூவோட மதிப்பு நம்மளுக்கு அப்போ இங்கே மாடுலஸ் தானே, மாடுலஸ் மதிப்பு மாடுலஸ் தானே நம்மளுக்கு இங்கே மைனஸ் மூணு கிடைக்கும் இல்லையா. அப்போ இப்போ பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் ஒன்று மைனஸ் ரெண்டு. அப்போ மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் டூ லெஸ்ன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு லெஸ்ன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ப்ளஸ் மூணு நாலு கிடைக்கும். அப்போ மட்டுக்குள்ள மைனஸ் எடுத்தாலும் அதோட மட்டும் வந்து இப்போ மைனஸ் ரெண்டு ஸ்கொயர் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மைனஸ் மூணு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாலு. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது என காட்டுக்கு அதான் கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிச்சது.